ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2023 வெளியான ஒரு சூப்பரான ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளானட்டை அழிக்கக்கூடிய டார்க் காடான யூனிகார்ன் மேக்சிமல்ஸ் பிளானட்டை டைம் ராப் கீக்காக அழிச்சிட்டு, ஆனால் அந்த கீயை மேக்சிமல்ஸ் எடுத்துக்கிட்டு எர்த்துக்கு தப்பிச்சு வந்துட்டாங்க. அப்போ தான் எர்த்தில் மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஆட்டோபாட்ஸ் ஹியூமன்ஸோடையும் மேக்சிமல்ஸோடையும் ஒன்றா சேர்ந்து எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போற படம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட். ஆப்டிமஸ் பிரைமல் அவனோட சிவிலைசேஷனால் நம்பப்பட்ட லெஜெண்டரி கதைப்படி ஒரு மிகப்பெரிய டார்க் காட் இருக்கிறதாகவும், அந்த டார்க் காட் பிளானட்ஸை எல்லாம் முழுசாக கன்சியூம் பண்ணி அவங்களோட ஃபியூவலாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறான். அந்த டார்க் காட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் யூனிகார்ன். இது மேக்சிமல் இனத்தை சேர்ந்த ஆப்டிமஸ் பிரைமல்ங்கிற கதை சொல்லுது. இந்த மேக்சிமல்ஸ் காட்டு விலங்குகளை போல உருவம் கொண்ட ஒரு ரோபோக்களாக இருக்கும். இதோட தலைவன் ஒருத்தன் இருப்பான், அவனை பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் இருக்க கிங்காங் மாதிரியே இருப்பான். அவனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ளிங். இவங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த பிளானட்ல யூனிகார்ன் தேடி வந்திருக்கு. அந்த பிளானட்ல யூனிகார்னோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே களத்தில் இறங்குறாங்க. யூனிகார்ன் அந்த பிளானட்டோட மிகப்பெரிய வெப்பனான டிரான்ஸ்ராப் கீயை எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கு. இந்த கீயை வச்சு பிரபஞ்சத்தில் இருக்க எந்த பிளானட்டுக்கு வேணாலும் ஈஸியாக போர்ட்டல் மூலமாக போகலாம். அதுக்காக தான் அவங்களோட தேல் வடிவிலான ரோபோக்கள் எல்லாத்தையுமே அந்த யூனிகார்ன் ஏவி விடுறாரு. அதுங்க எல்லாமே ஆப்டிமல்ஸ் பிரைமல் வச்சிருக்க அந்த சாவியை பிடுங்கிறதுக்காக தேடி வர்றாங்க. மேக்சிமல்ஸோட லீடரான ஏப்ளிங் அந்த டிரான்ஸ்ராப் கீயை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஆப்டிமல்ஸ் பிரைமலும் வந்து ஹெல்ப் பண்ணுறான். அதோட சிறுத்தை, கழுகு, ரைனஸ் அப்படின்னு உருவத்தில் இருக்க நிறைய ரோபோட்ஸ் அங்கே வந்துருச்சு. ஏப்ளிங் அந்த டிரான்ஸ்ராப் கீயை ஆப்டிமல்ஸ் பிரைமல்கிட்ட கொடுத்து இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏப்ளிங் அவங்களோட தளபதியை, நான் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறேன், அதுக்குள்ளாடி நீங்கள் எல்லாரும் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆப்டிமல்ஸ் பிரைமலுக்கு ஏப்ளிங்கை தனியாக ஃபைட் பண்ண விடுறதுக்கு மனசே கேட்கல. யூனிகார்னோட கையில் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீ கிடச்சா அவன் டைமண்ட் ஸ்பேஸில் நிறைய போர்ட்டல்ஸை ஓப்பன் பண்ணி பல வேர்ல்ட்ஸை ஈஸியாக அவனால் அழிக்க முடியும். ஏப்ளிங் மேக்சிமல்ஸோட அடுத்த லீடராக ஆப்டிமல் பிரைமலை தேர்ந்தெடுக்கிறான். மேக்சிமல்ஸ் எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சு கிளம்புறாங்க. அப்போது அந்த நேரம் அங்கே யூனிகார்னோட தளபதியான ஸ்க்ரௌஜும் அங்கே வந்துட்டான். ஏப்ளிங் அவன் கூட சண்டை போடுறதுக்காக ரெடி ஆகுறான். ஸ்கர்ஜ் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீ எங்கே அப்படின்னு யூனிகார்னுக்காக கேட்குறான். ஆனால் ஏப்ளிங் அந்த கீயை கொடுக்க மறுத்துட்டான். அதனால இப்போ அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஸ்கர்ஜ் ஏப்ளிங்கை குத்தி போட்டு தாறுமாறாக சண்டை போடுறான். அவனோட மேக்சிமல் சிம்பிள்ஸை பிச்சு அவனோட தோள்பட்டை மேலே வச்சு அதை வெல்டிங் பண்ணிக்கிறான். இந்த கேப்பில் மேக்சிமல்ஸ் எல்லாரும் தப்பிச்சு போர்ட்டல் மூலமாக வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. ஏப்ளிங் பண்ண இந்த தியாகத்துக்காக டிரான்ஸ்ஃபார்ம் கீயை நாம் உயிரை கொடுத்து பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு சபதத்தை இந்த ஆப்டிமஸ் பிரைமல் எடுக்குது. போர்ட்டல் மூலமா இவங்க எல்லாரும் இப்ப பூமிக்கு வந்து சேர்றாங்க. தப்பிச்ச மேக்சிமல்ஸ் எல்லாரும் இப்போ எர்த்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. யூனிகார்ன் ஸ்கர்ஜிட்ட கோபமாக திட்டுறாரு. மேக்சிமல்ஸை தேடி சீக்கிரமாக அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீயை கண்டுபிடிங்க அப்படின்னு கத்துறான். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீயை கண்டுபிடிச்சதும் அந்த கீயை யூஸ் பண்ணி அவனை இங்கே வர வைங்க அப்படின்னு சொல்கிறான். யூனிகார்ன் அதோட பவரால் மேக்சிமல்ஸோட பிளானட்டை முழுசாக விழுங்கிடுது. ஸ்க்ரௌஜ் அந்த மேக்சிமல்ஸை தேடி கிளம்பும் போது தான் இந்த படத்தோட டைட்டிலேயே போடுறாங்க. இந்த படத்தோட கதை 1994 நியூயார்க்கில் உள்ள புரூக்லிங்கிற ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்குது. அங்கே தான் நோவா டயாஸ் அப்படின்னு ஒருத்தன் ஒரு அபார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இவன் முன்னாடி மிலிட்ரியில் ஒர்க் பண்ணான், ஆனால் இப்போ ஒர்க் பண்ணல. இவன் ஒரு எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்ட். நோவா ஒரு ரிப்பேரான டிவிடி பிளேயரை சரி பண்ணுறான். நோவாவோட அம்மாவோட பேர் என்னன்னா பிரியானா டியாஸ். நோவாவோட தம்பியோட பேர் கிறிஸ் டியாஸ். அவன் சிக்கல் செல் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கான். இவனுக்கு அப்பா கிடையாது, அதனால இவங்களுக்காக இவன் மிலிட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தாம்லையே அதை விட்டுட்டு இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கான். நோவாவுக்கு இன்னைக்கு ஒரு ஜாப்க்கான இன்டர்வியூ இருக்குது. அதுக்கு போகும்போது அவனோட தம்பியான கிறிஸையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதா இருக்கான். ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஹாஸ்பிடல் பில் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா நாம இன்னக்கே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு நோவா கிட்ட அவனோட அம்மா பிரியானா சொல்றாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வெளியில நோவாவோட ஃப்ரெண்ட் ரீக் இருக்கான். நோவா ரெடி பண்ணிட்டு இருந்தாமலையா ஒரு பிளேயர், அந்த பிளேயர் அவனோட ஃப்ரெண்டான ரீக்கோடு தான். இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்களோட பேரு எல்லினா வேலஸ். அவங்க மியூசியம்ல இப்போ தற்காலிகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே எது உண்மை எது போலி அப்படின்னு சூப்பராக கண்டுபிடிப்பாங்க. எலினாவோட மியூசியத்தோட பாஸ் ஜில்லியன் ரோபின்சன், அவங்க எலினா சொல்கிறத கேட்டு மற்றவங்க கிட்ட அவங்களுக்கு ஏதோ பெருசாக தெரிஞ்ச மாதிரி சீன் போடுவாங்க.
அப்போது அங்கே மேக்சிமஸ் கேங்கை சேர்ந்த கழுகோட சிலையை அங்கே பார்க்குறாங்க. அதோட நெஞ்சில் இருக்க எழுத்துக்கள் எல்லாம் இவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. அந்த சிம்பிள் என்னன்னு எலினாக்க தெரியலை, ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் நோவா அண்ட் கிறிஸ் இப்போ ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே நோவாவை ஹாஸ்பிட்டலோட அட்மினிஸ்ட்ரேட்டர் மீட் பண்ணி பணத்தை கட்டுறதுக்காக சொல்கிறாங்க. நோவாவும் ட்ரீட்மெண்ட்டுக்காக பேசி பார்க்குறான், ஆனால் அவங்க எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால அவன் தம்பி கிறிஸை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நோவா இப்போ அவனோட ஆஃபீஸ்க்கு வெளியில் கிறிஸ் உட்கார வச்சுட்டு அந்த கம்பெனியில இன்டர்வியூக்காக போறான். இப்ப அவங்க போகும்போது ரிசப்ஷன்ல இன்டர்வியூ கேன்சல்னு சொல்றாங்க. இன்டர்வியூ எடுக்கிறதா இருந்த பிஷப்ங்கிறவர் இன்டர்வியூவை கேன்சல் பண்ணிட்டாரு. நோவா அந்த பிஷப்பை பார்த்துட்டு நேரடியாக அங்கே போய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னன்னு பார்த்தா பிஷப் கிட்ட நோவாவோட பழைய மிலிட்ரி கமாண்டிங் ஆஃபீஸர் பேசியிருக்காரு. அவன் நோவாவை ரொம்ப புத்திசாலி, நல்ல திறமையானவன், நல்லா வேலை பார்ப்பான், ஆனால் அவனை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான் போல. அதனால பிஷப் அவனோட செக்யூரிட்டி டீம்ல நோவாவை சேர்த்துக்கல. அதுக்கு நோவா எனக்கு வீட்டில் நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால தான் என்னால் மிலிட்ரியில் ஒர்க் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதெல்லாம் அந்த பிஷப் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நோவா இப்போ வேலை கிடைக்கல அப்படின்னு பயங்கர விரக்தியில் இருக்கான். ஆனால் நோவாவை கிறிஸ் சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஆனால் நோவாக்கு வேற வேலை கிடைக்கும் அப்படின்னு கூட தோணலை. அதனால நோவா அவனோட ஃப்ரெண்டு ரீக்கை போய் மீட் பண்ணுறான். ரீக் முன்னாடியே ஒரு வேலையை பற்றி நோவா கிட்ட சொல்லியிருப்பான் போல. அந்த வேலையை பண்ணுறதுக்காக இப்போ நோவாவும் அதை ஒத்துக்கிட்டான். ரீக் ஒரு காரை திட்டுறதுக்காக தான் இப்போ நோவாவை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவங்களோட பிளான் என்னன்னா ஒரு ஹோட்டலோட பார்க்கிங்கில் உள்ள ஒரு காஸ்ட்லியான காரை தூக்குறது தான். அந்த பக்கம் எலினா நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி கழுகு சில ஈஜிப்த் நாட்டை சேர்ந்ததில்லை அப்படின்னு அவளோட பாஸ் கிட்ட சொல்றா. அதை அவளோட பாஸ் ஜில்லியன் பெருசா கண்டுக்காமலே கிளம்பிட்டா. நோவா அந்த பெரிய ஹோட்டலுக்குள்ளாடி யாருக்கும் தெரியாம உள்ளாடி போறான். ரீக் என்ன பண்றான்னா, மொத தடவையா நோவா திருட போறான் இல்லையா, அதனால அவன் பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கிருந்து அவன் பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் பேசுறதே நோவாக்கு பயமா இருக்கு. நோவா யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நார்மலா ஆக்ட் பண்ணி பேசிக்கிட்டே உள்ளாடி போயிட்டு இருக்கான். எலினா அவளோட பாஸான ஜில்லியனோட ஐடி கார்டை எடுத்து அதை யூஸ் பண்ணி அந்த கழுகு சிலையை வெளியில எடுத்து அதை ரிசர்ச் பண்றா. இங்க நோவா கார் பார்க்கிங் வந்து அங்க அவங்க திருடுறதுக்காக வந்த அந்த காஸ்ட்லியான காரை பார்க்கறான். நோவா அந்த காரை ஓபன் பண்றதுக்காக பார்க்கறான். கடைசியில அந்த காரை ஓபனும் பண்ணிடுறான். ஆனா அந்த கார் தானா லாக் ஆயிருது. நோவா திரும்ப திரும்ப ஓபன் பண்றான், ஆனா அந்த கார் தானா லாக் ஆயிட்டே இருக்கு. கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழிய காரை நோவா ஓபன் பண்ணிட்டான். ஆக்சுவலா அந்த கார் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். எலினா அந்த பக்கம் அந்த சிலையை ஸ்கேன் பண்றா. அப்பவே அந்த சிலை உடையுது. அந்த சிலைக்கு உள்ளாடிதான் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீ இருக்கு. எலினா அந்த சிலை உடஞ்ச ஷாக்ல இருக்கா. அப்புறம் தான் நம்ம எலினாக்கு இது என்னன்னு தோண ஆரம்பிக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீ அதோட பயங்கரமான எனர்ஜியை வெளிப்படுத்துது. அந்த எனர்ஜி பூமியை தாண்டியும் வெளியே வெளிப்படுது. அந்த எனர்ஜியை எர்த்தில் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க ஆட்டோபாட்ஸோட லீடர் ஆப்டிமல் பிரைமும் பார்க்குறான். பிரைம் எல்லா ஆட்டோபாட்ஸையும் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புறான். பம்பிள்பி ஆர்சிக்கெல்லாம் அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகுது. ஆப்டிமஸ் பிரைம்க்கு அந்த எனர்ஜி டிரான்ஸ்பிராப் கீயோடதுன்னும் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி சைபர்ட்ரானுக்கு போக முடியும் அப்படின்னு நம்புறான். இப்போ இந்த பக்கம் நோவா அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பார்க்குறான். அப்போதான் அவன் அவசரத்தில் தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். அப்போது ஆட்டோபாட்ஸ் கூட்டத்தில் இருக்க மிராஜை கூப்பிட்டதும் போர்ஷே காரில் இருக்க நம்ம நோவாக்கு சத்தம் கேட்குது. ஆப்டிமஸ் மிராஜ் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மரை உடனே கிளம்பி வர சொல்றான். என்னடா இது, நமக்கு இந்த திருட்டு தொழிலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போலான்னு நோவா பாக்குறான். அவன் கதவை திறந்து பார்த்தா கதவை திறக்க மாட்டேங்குது, கதவை சாத்திடுது. அந்த நேரம் அங்க ஒரு செக்யூரிட்டி வந்துடுறாரு. அவரு அவனை பார்த்து துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாரு. உடனே அங்க இருக்க அந்த காரு தன்னாலே ஆக்டிவேட் ஆகி வேகமா போக தொடங்குது. வெளியே நின்றுட்டு இருந்த ரீக்கு நம்ம நோவா காரை திருடிக்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காரை பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அவங்களோட காரை எல்லாத்தையுமே போலீஸ் ரேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதனால ரீக்கு அவனோட காரை திருப்பி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். போலீஸ் அந்த காரை சேஸ் பண்றாங்க. ஆனா மிராஜ் நிக்காம வேகமா போய்கிட்டே இருக்கான். மிராஜ் பிளான் பண்ணி அந்த போலீஸ் காரை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறது. அதனால இன்னும் நிறைய போலீஸ் கார்ஸ் அந்த மிராஜ் காரை சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு போலீஸ் வண்டி துரத்திட்டு வரதை பார்த்து வேகமா போ அப்படின்னு நோவா கத்துறான். உடனே அந்த மிராஜ் ஃபாஸ்டா திருப்பி மின்னல் வேகத்துல போகுது. ஆனா அந்த போலீஸ் வண்டி பயங்கரமா மோதி அங்க ஒரு கலவரத்தையே உருவாக்குது. அப்போ ரிவர்ஸ்ல போன மிராஜ் காரை திருப்பாம உருவத்தை மட்டும் பயங்கரமா மாத்தி முன்னாடி போகுது. அதை பார்த்து என்னடா நடக்குது அப்படின்னு வாயை பொளக்குறான் நோவா. அதுக்கப்புறம் கண்ணாடி கூட்டம் மாதிரி நிறைய ஃபேக் கார் எல்லாத்தையுமே காட்டி போலீஸ் காரை தெறிக்க விடுது. மிராஜ் போலீஸை குழப்பி அவங்க காரை ஆக்சிடென்ட் ஆக வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான்.
மிராஜ் வேகமாக ஒரு குடோன் குலாடி வந்து அங்கே நோவாவை தள்ளி விட்டுட்டான். மிராஜ் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிற்க அதை பார்த்து நம்ம நோவா பயந்துட்டான். நோவாவோட ஃபன்னான கேரக்டர் நம்ம மிராஜுக்கு பிடிச்சிருக்கு போல. நோவா ஒரு பைப் எடுத்துட்டு மிராஜ் அடிக்கிறதுக்காக போகிறான். மிராஜ் அவனோட கேனலை காட்டி நோவாவை பயமுறுத்துறான். அப்புறம் மிராஜ் நான் ஒரு ஏலியன் அப்படின்னு அவனை பற்றி எல்லாத்தையும் சொல்லி நோவாவோட பயத்தை போக வைக்கிறான். அப்புறம் பம்பிள் பி ஆர்சி எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க. ஆப்டிமல்ஸ் பிரைமும் அங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக பம்பிள் பியும் ஆர்சியும் கூட அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டிகளோட மாதிரிலேருந்து ரோபோக்கள் வெளியே வரும். ஆனால் பிரைம்க்கு மிராஜ் ஒரு ஹியூமனை கூட்டிகிட்டு வந்தது சுத்தமாக பிடிக்கல. மிராஜும் நீங்கள் கூப்பிடும் போது அவன் காரில் இருந்தான், அதனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆர்சி நோவாவை ஸ்கேன் பண்ணி அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லுது. ஆப்டிமல்ஸ் இந்த நோவாவை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபீல் பண்ண எனர்ஜி எக்கச்சக்கமாக இருந்தாலும் அந்த எனர்ஜியை ஹியூமன்ஸால் பார்க்கவும் முடியாது, அதை ட்ரேஸ் பண்ணவும் முடியாது. ஆப்டிமல்ஸ் இதை டிரான்ஸ்பிராப் கீ, இது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தொலைஞ்சிட்டதா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த டிரான்ஸ்பிராப் கீயால் டைம் ஸ்பேஸ் போர்ட்டல்ஸை ஓப்பன் பண்ண முடியும். எனர்ஜி அதிகமாக இருக்க பிளானட்ஸை கண்டுபிடிக்க இந்த கீயை யூஸ் பண்ணாங்க. ஆட்டோபாட்ஸ் 7 வருஷமாக இந்த இடத்துல மறைஞ்சிருந்ததுக்கப்புறம் இப்போ சைபர்ட்ரானுக்கு போகிறதுக்கு ஒரு வழி கிடச்சதான் நம்புகிறாங்க. ஆர்சி இந்த கீ இப்போ ஒரு புது மியூசியம்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அங்க போனாங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் அவங்கள கண்டுபிடிச்சு வேட்டையாடுறதுக்காக பார்ப்பாங்க. என்ன பண்ணலான்னு அவங்க யோசிக்கும் போது மிராஜ் நோவாவை வச்சு அந்த கீயை எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியாவை கொடுக்குறான். ஆனால் ஆப்டிமஸ் ஹியூமன்ஸை நம்புறது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நோவாக்கும் இந்த ஐடியா சுத்தமாக பிடிக்கல. மிராஜ் நோவா கிட்ட வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ இதை பண்ணு, அப்படி இல்லைனா பணத்துக்காகவாவது இதை பண்ணு, நீ கீயை எனக்காக எடுத்து கொடுத்தேன்னா நான் காஸ்ட்லி காராக மாறிக்கிறேன், நீ என்னை விற்று பணத்தை சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நோவாவும் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீயை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒத்துக்கிட்டான். இங்கே எலினா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. நோவாவும் மற்ற எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் அந்த கீயை எடுக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆப்டிமஸ் இந்த எர்த்தில் 7 வருஷமாக மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அதனால ரொம்ப அப்செட்டாகவே தான் இருக்கான். எர்த்தில் ஆட்டோபாட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்றதுக்காக ஒரு சின்ன ஐடியா போட்டு தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே இவ்வளோ நாள் இந்த எர்த்தில் மாட்டிக்கிட்டாங்க. ஆப்டிமஸ் இதெல்லாம் சரி பண்ணுறது அவனோட கடமை அப்படின்னு நினைக்கிறான். அதனால தான் அவன் ரொம்ப கோபமாகவே இருக்கான். பம்பிள் பி ஹியூமன்ஸை ஃப்ரெண்ட்ஸாக நினச்சாலும் அந்த ஆப்டிமஸ் இன்னும் ஹியூமன்ஸை நம்பலை. அப்போது அந்த யூனிக்ரானோட தலைவன் ஸ்க்ரௌஜ் இருக்கான் இல்லையா, அவன் அவனோட 2 அடியாள்களை கூட்டிகிட்டு பூமிக்கு வந்து சேர்றான். இத்தனை வருஷம் தேடுதல் இப்பதான் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுது. வழியில பவர் ஷட் டவுன் எல்லாம் பண்ணிக்கிட்டு நேரா மியூசியம் குள்ளாடி போகுது. மிராஜ் இப்போ ஒரு குப்பை வண்டியா மாறி நோவாவை அங்க இருக்க செக்யூரிட்டியை தாண்டி உள்ளாடி கொண்டு போறான். மத்த ஆட்டோபாட்ஸ் எல்லாருமே இங்க தூரத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எர்த்துக்கு வந்தாங்க இல்லையா 3 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அவங்க தான் டெரர் கான்ஸ். நோவா அந்த மியூசியம் குள்ளாடி வந்துட்டான். அவரு தனியா போயிட்டு எலினா வச்சிருந்தாங்க இல்லையா அந்த கீயை புடுங்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. அதை கொடுக்க முடியாதுன்னு எலினா சொல்றாங்க. அந்த சத்தத்தை அங்க உள்ள செக்யூரிட்டி உள்ளாடி வர்றாரு. நோவா பொறுமையா அந்த கீ ஜெயின் ஸ்பேஸ் ரோபோட்ஸ்க்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றான். எலினா அதெல்லாம் நம்பவே மாட்டேங்கிறா. இப்ப அந்த இடத்தை தாறுமாறா அட்டாக் பண்றாங்க. கீழ இருந்து எனர்ஜி வெளியாயிட்டு இருந்த இல்லையா, அதுவும் இப்ப ஸ்டாப் ஆயிருது. அந்த டெரர் கான்ஸ் கீயை எடுக்கிறதுக்காக இப்ப இங்க வந்துட்டாங்க. எலினாக்கு நோவா உண்மையதான் சொல்லியிருக்கான் போல அப்படின்னு இப்பதான் புரியுது. ஸ்கர்ஜ் அவனோட உடம்புல இருந்து 2 குட்டி ரோபோட்ஸ் அந்த கீயை எடுக்கிறதுக்காக அனுப்புறான். ஸ்கர்ஜ் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது எலினாவும் நோவாவும் அந்த மியூசியம் குள்ளாடி ஒரு பக்கமாக ஓடுறாங்க. ஆட்டோபாட்ஸும் டெரர் கான்ஸை தடுக்கிறதுக்காக அங்கே வந்துட்டாங்க. இப்போ அந்த 2 டீமும் மாறி மாறி அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. தாறுமாறாக அங்கே சண்டை நடக்குது. ஆப்டிமஸ் ஸ்கர்ஜோட வந்து சண்டை போடுறான். மற்ற ஆட்டோபாட்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டெரர் கார்ட்ஸ் எல்லாம் தடுக்கிறாங்க. இப்போ ஸ்கர்ஜ் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான். இந்த பக்கம் நோவாவும் எலினாவும் அந்த மியூசியம் குள்ளாடி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. குட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 2 இருந்துச்சு இல்லையா, அது 2 அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கு. எலினாவை ஒன்று அட்டாக் பண்ண வரும்போது நோவா அதை தடுத்துட்டான். நோவா வேகமாக அதுகள்ட்டேருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்தா அங்கே பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியே நடக்கிற இந்த போராட்டத்தை பார்த்து நம்ம உள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது ஸ்க்ரௌஜோட 2 சின்ன ரோபோட்ஸ் இருந்து இல்லையா, அது இவங்களை தாக்குறதுக்காக வருது. அப்போ மிராஜ் அங்கே வந்து அவங்கள காப்பாத்துது. ஆனால் பறக்கிற ஒரு அடியாள் ரோபோ மிராஜையும் ஆர்சியையும் பறந்து போய் அட்டாக் பண்ணுது. ஒரு வெடிகுண்டு அங்கே போட்டு அந்த ஏரியாவே தாறுமாறாக வெடிக்க வைக்குது. அப்போது அவங்க 2 அந்த சாவியை கீழே போட்டுட்டு விழுந்துடுறாங்க. அதை எடுக்க போன ஸ்க்ரௌஜை ஆப்டிமல் பிரைம் தாக்குது. ஆனால் திருப்பி அதை அடித்து கீழே போட்டுட்டு ஒரு பெரிய தூணை அதோட தலையில் தூக்கி போடுறதுக்காக வருது. இங்க
அந்த சின்ன ரோபோ இருந்து இல்லையா, அது கீழே விழுந்த அந்த சாவியை எடுக்குது. அப்போ பம்பிள் பீ அந்த ஸ்க்ரௌஜை ஒரு கோடாரியால தாக்க வருது. பம்பிள் பீயும் ஆப்டிமஸ் பிரைமும் சேர்ந்து அந்த ஸ்கர்ஜோட தாறுமாறா சண்டை போடுறாங்க. ஸ்கர்ஜ் ஆப்டிமஸ் பிரைம அடி அடின்னு பயங்கரமா அடிக்கிறான். ஸ்கர்ஜ் இப்போ ஆப்டிமஸ கொல்ல போறான், அதை பம்பிள் பீ இப்போ தடுக்க வர்றான். அந்த நேரம் ஸ்கர்ஜ் பம்பிள் பீயை அங்கேயே குத்தி போட்டுட்டான். ஸ்கர்ஜ் பம்பிள் பீ மேலே தாறுமாறா ஃபயர் பண்ணி அவனோட ஆட்டோபாட்ஸை சிம்பலையுமே பிச்சு எடுத்துட்டு அவனை அங்கே கீழே போட்டுடுறான். அதை பார்த்த ஆப்டிமஸால் ஒன்றுமே பண்ண முடியலை, பீயும் அங்கேயே இறந்துட்டான். அப்போ ஸ்கர்ஜ் பிரைமை கொல்றதுக்காக போகிறான். அப்போது மேக்சிமஸை சேர்ந்த அந்த கழுகு நெருப்பை கக்கி அங்கே கலவரத்தை உண்டு பண்ணி பயங்கரமான ஒரு என்ட்ரியை கொடுக்குது. ஸ்க்ரௌஜ் அதுக்கு கூட சண்டை போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புது. பீ இறந்ததை யாராலையுமே தாங்க முடியல. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வர்றாங்க. அதனால அவங்க எல்லாரும் அங்கிருந்து வேக வேகமா கிளம்பிடுறாங்க. ஆப்டிமல் இப்ப பயங்கர டென்ஷனா இருக்கான். அந்த கழுகு இருக்கு இல்லையா, அதோட பேரு ஏர் ரேசர். அந்த ஏர் ரேசர், நான் ஒரு மேக்சிமல், நான் உங்களோட பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுத்தையுமே சேர்ந்த வேரியர் அப்படின்னு சொல்றான். மேக்சிமஸ் யூனிக்ரான் அவங்களோட பிளானட்டை அழிச்சதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாம எர்த்துக்கு வந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த யூனிக்ரான்ஸ் இந்த பிளானட்ஸோட எனர்ஜியை சாப்பிடுறதுனாலதான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. யூனிக்ரான்ஸ் அதோட டார்க் எனர்ஜியை அந்த டெரர் கான்ஸுக்கு கொடுக்கறதுனாலதான் அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டெரர்கான்ஸோட அந்த லீடர் ஸ்க்ராட்ஜ் இருக்கான் இல்லையா, அவன் அந்த யூனிக்ரானை காண்டாக்ட் பண்ணி அந்த டிரான்ஸ்கிரைப் கீயை அதுக்கிட்ட கொடுக்குறான். ஆப்டிமல்ஸ் சம்மந்தமே இல்லாமல் அந்த கீ அவங்களுக்கு கிடைக்காததுக்கான காரணம் இந்த ஹியூமன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு நம்ம நோவாக்கும் பயங்கரமாக கோவம் வருது. யூனிக்ரான் பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஸ்கர்ஜை போட்டு நசுக்கிடுது. ஏன்னா ஸ்க்ரஜ் எடுத்துட்டு வந்தது பாதி கீ மட்டும்தான். யூனிக்ரான் மீதி அந்த பாதி கீயை சீக்கிரமாக கண்டுபிடிங்க, இல்லைன்னா உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த டெரர்கான்ஸை அங்கே விட்டு மேக்சிமல்ஸ் கீயை ரெண்டா பிரிச்சு அதை பாதுகாக்கிறதுக்காக ரெண்டு டீமா இப்ப பிரிஞ்சிட்டாங்க. ஏர் ரேசருக்கும் அந்த மீதி பாதிக்கு எங்க இருக்கு அப்படின்னு தெரியாது. அதோட உயிரோட இருக்க அந்த கடைசி மேக்சிமல் யாதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கழுகா இருக்க ஏர் ரேசர் மட்டும்தான். எலினா திடீர்னு இன்னொரு பாதிக்கு பெருவில் தான் இருக்குன்னு சொல்றா. ஏன்னா எலினா ரிசர்ச் பண்ணும்போது அவன் நெட்ல செக் பண்ணியிருப்பா. நெட்ல செக் பண்ணும்போது இதுக்கு ரிலேட்டடான சிம்பிள்ஸை பெருவில் உள்ள கஸ்கோ அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள ஒரு பழங்கால கோவில்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த ஆட்டோபாட்ஸோ டெரர்கான்ஸோ அங்க போறதுக்குள்ளாடி அந்த கீயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. நோவா அந்த கீ அவங்க கிட்ட போச்சு அப்படின்னா எர்த்துக்கு ஆபத்து, அதனால நானும் எங்க பிளானட்டை காப்பாத்துறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஏர் ரேசர் எலினா கிட்ட கீயை கண்டுபிடிக்கிறதுக்கான ஹெல்ப்ப கேக்குது. எலினாவும் ரெண்டு உலகத்தை காப்பாத்த போற மேட்டர் அப்படிங்கறதுனால இதுக்காக ஒத்துக்கிட்டா. இப்ப நோவா யாருக்கும் தெரியாம அவனோட வீட்டுக்குள்ளாடி போறான். அப்ப அவனோட தம்பி கிறிஸ் தூங்காம முழிச்சிட்டு இருந்ததுனால நோவா வந்ததை கண்டுபிடிச்சிடுறான். இப்ப நோவா கிறிஸ தூங்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்றான். அப்போ நைஸா அந்த மிராஜ் ஒரு காரு மேல ஏறி இவங்களோட ரூமை எட்டி பாக்குது. அப்போ அந்த காரு உடஞ்ச சத்தம் கேட்க கிறிஸ் லைட்டா அந்த ரோபோவை பார்த்துட்டு வெளியே வந்து கரெக்டா அந்த மிராஜா பார்த்துட்டான். கிறிஸ் கிட்ட நோவா உலகம் அழிய போறதையும் அதை அவன் காப்பாற்ற போறான் அப்படிங்கறதையும் எல்லா விஷயத்தையுமே அவனோட தம்பி கிட்ட சொல்லுவான். இதெல்லாம் நோவா சொன்னதும் கிறிஸ் நானும் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனா நோவா இல்ல, நீ தான் அம்மாவை கூடவே இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான். கிறிஸ் அந்த மிராஜை கூப்பிட்டு என்னோட அண்ணனை நீ பத்திரமா பாத்துக்கோ, அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி சொல்றான். இப்ப நோவா கிறிஸ் கிட்ட குட் பை சொல்லிட்டு மிராஜ் கூட கிளம்பிட்டான். இப்போ மிராஜும் நோவாவும் சூப்பரா ரெடி ஆயிட்டு அங்க வந்துட்டாங்க. பெருவுக்கு போறதுக்காக இவங்களை பிக்கப் பண்றதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பிளேன் ஒன்று அங்க வருது. அந்த பிளேன் தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ஆட்டோபாட். ஸ்ட்ராட்டோஸ்பியர் கொஞ்சம் வயசான டிரான்ஸ்ஃபார்மர், இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து அதில் டிராவல் பண்ணி பெருவுக்கு கிளம்புறாங்க. பிளேன் பயங்கரமாக ஷேக் ஆகுது, அதனால எலினாக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. அந்த நேரத்தில் நோவாவும் எலினாவும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. நோவா கீ அவங்க கையில் கிடைச்சதும் அதை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம எர்த்த யூனிக்ரான் கிட்டேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறான். நோவா ஆட்டோபாட்ஸை சைபர்ட்ரானுக்கு போகிறத பற்றியெல்லாம் கவலைப்படலை. ஆப்டிமஸ் பிரைம் பீயை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறான். அதனால தான் அந்த பம்பிள் பீ இறந்துச்சு இல்லையா, அதோட பாடியையும் கூடவே எடுத்துக்கிட்டே போறான். ஆனா பிரைம் அதுக்கு பீயோட பாடியோட சைபர்ட்ரானுக்கே போகணும். அந்த ஆட்டோபாட்ஸும் அந்த கழுகான ஏர் ரேசரும் அந்த பெருவுக்குள்ளாடி வந்துட்டாங்க. அங்க இப்போ வேகமா ஒரு ஆட்டோபாட் வருது, அதுதான் வீல் ஜாக். ஆட்டோபாட்ஸுக்கு அந்த கீ அங்க எங்கேயாவது தான் பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனா அங்க ஏதோ ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு, அதனால இப்போ அந்த இடத்துல பயங்கர கிரௌடா இருக்கு. அந்த ஆட்டோபாட்ஸால அந்த கூட்டத்துல கீயை தேட முடியாது, அதனால நோவாவும் எலினாவும் அந்த கூட்டத்துல கீயை தேட
தேடி போறாங்க. மிராஜ் ஒரு வெப்பனை பாதுகாப்புக்காக நோவாக்கு கொடுத்து அனுப்புறான். ஒரு பக்கம் அங்க ஃபெஸ்டிவல் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்டோபாட்ஸ் எல்லாம் வெஹிக்கிள்ஸ் மாதிரி மாறி அங்கங்க ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த டெரர் காட்ஸ் இவங்களை தாக்குறதுக்காக வர்றாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நோவாவும் எலினாவும் அவங்களோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த கீயை தேடி போறாங்க. அந்த டெரர் காட்ஸ் ஹியூமன்ஸ் கீயை தேடி போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்கர்ஜ் அவங்கள தடுக்கிறதுக்கு அவனோட அந்த குட்டி ரோபோவை அனுப்புறான். இப்ப எலினா ஒரு இடத்துல அந்த மேக்சிமல்ஸோட சிம்பிள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறா. ஆனா அந்த சிம்பிள்ஸ் கரெக்டான அலைன்மெண்ட்ல இல்ல. அதனால எலினாவும் நோவாவும் அந்த சிம்பிளை கரெக்ட் பண்றாங்க. அப்போ அங்க ஒரு குகை மாதிரி ஒரு வழி ஓபன் ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே அதுக்குள்ளாடி போறாங்க. அந்த குகைக்கு அடியில வந்தாங்கன்னா அங்க மிகப்பெரிய ஒரு ஓபனிங்கே இருக்கு. அதுக்குள்ளாடி ஒரு பழமையான கோவிலும் இருக்கு. அந்த கோவிலுக்குள்ளாடி அந்த மேக்சிமல்ஸோட சிம்பிள் வச்சு ஒரு காங்கிரீட் பாக்ஸும் இருக்கு. கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த காங்கிரீட் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளாடி எதுவுமே இல்ல. ஆனா நம்ம ஏர் ரேசரோட ஸ்டாச்சு மேல இருந்த மாதிரியே இதுலயும் ஒரு சிம்பிள் மட்டும் இருக்கு. அந்த சிம்பிளை நம்ம எலினா கையில நோட் பண்ணிக்கிட்டா. அப்போ அங்க அந்த ஸ்கர்ஜோட சின்ன ரோபோ அட்டாக் பண்ண வந்துருச்சு. அதனால இவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டெரர் கான்ஸ் எல்லாம் வந்தது தெரிஞ்சு ஆட்டோபாட்ஸ் எல்லாருமே அவங்கள தடுக்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இதை பார்த்த ஸ்கர்ஜோட டீமும் அங்க கிளம்புது. ஏர் ரேசர் எலினாவும் நோவாவும் அண்டர் கிரவுண்ட் வழியா காட்டுக்குள்ளாடி போறத பார்த்துட்டு எல்லார்கிட்டயுமே சொல்றான். இப்போ டெரர் கான்ஸும் கொடூரமான கார்களா மாறி அந்த ஆட்டோபாட்ஸை ஃபாலோ பண்ணி வராங்க. இப்போ அந்த ஸ்கர்ஜோட குட்டி ரோபோ ரெண்டு பேரையுமே ஒரு இடத்துல லாக் பண்ணிருது. இப்போ நோவா மிராஜ் அவனுக்கு ஒரு சேஃப்டி கன் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை வச்சு அந்த குட்டி ரோபோவை சுட்டு தள்ளி அங்கேயே கொண்டுட்டான். ஆப்டிமல் பிரைம் இப்போ டிரான்ஸ்ஃபார்மா மாறி அந்த டெரர் கான்ஸோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். மத்த டெரர் கான்ஸும் அந்த ஆட்டோபாட்ஸ் கூட மாறி மாறி ஃபயர் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்சியும் வீல் ஜாக்கும் பயங்கரமா ஒரு மிஷன் அட்டாக்ல இருந்து எப்படியோ தப்பிக்கிறாங்க. இப்போ இங்க ஆப்டிமல்ஸ் பயங்கர கோவத்துல சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த பேட்டில் டிராப் நம்ம வீல் ஜாக்க பிடிச்சு தாரமாரா இழுத்து தள்ளி விடுது. பிரைமோ ஸ்கர்ஜும் ஒரு பாலத்துக்கு நடுவுல ரெண்டு பேரும் வெறித்தனமா சண்டை போடுறதுக்காக மாறி மாறி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஏர் ரேசர் அந்த பாலத்து மேல ஃபயர் பண்ணி அந்த பாலத்தை உடைச்சு விட்டுட்டான். ஸ்கர்ஜ் அவனோட ஒரு வெப்பன்னால ஏர் ரேசர் மேல அடிச்சிட்டான். பிரைம் உன்னை கொல்லாம விடமாட்டேன்டா அப்படின்னு ஒரு டயலாகை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஸ்கர்ஜ் பண்ண அட்டாக் நம்ம ஏர் ரேசரை அஃபெக்ட் பண்ணிருது. இப்போ எலினாவும் நோவாவும் கொகை வழியா அந்த காட்டுக்குள்ளாடி வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ காட்டுக்குள்ளாடி வந்து அவங்க ரெண்டு பேரையுமே வழி மறைச்சு எதுக்காக இந்த சாவியை திருடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுது அந்த கிங் காங் மாதிரி இருக்கும் இல்லையா ரோபோ அது. இப்போ இவங்களை காப்பாத்துறதுக்காக மிராஜ் அங்க வந்து நிக்கிறான். நம்ம மிராஜை சிறுத்த ரோபோ அட்டாக் பண்ணி படுக்க வைக்குது. அந்த ரோபோ ரைனோ பக்கத்துல இருந்த வீல் ஜாக்கரை இடிச்சு தள்ளிருது. நம்ம பிரைம் அந்த கிங் காங் ரோபோவை தாக்குறதுக்காக ரெடியா இருக்கான். அப்போ எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை சமாளிக்கிறதுக்காக வருது அந்த கழுகு ரோபோ. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆட்டோபோட்ஸோட தலைவன் ஆப்டிமல் பிரைம் இவன் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு என்னோட பேரும் ஆப்டிமல்ஸ் பிரைமல் தான், உங்க மேல இருக்க மதிப்புக்கும் மரியாதைக்குமாக தான் நான் உங்களோட பேரை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கப்புறமா ரெண்டாவது சாவி இருக்க இடத்துக்கு எல்லாரையுமே கூட்டிட்டு போகுது. வழியில உன்னோட டிவைஸ கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மிராஜ் கிட்ட சொல்றான் நோவா. இவங்க எல்லாரையுமே ஆதிவாசிகளோட ஒரு இடத்துக்கு அந்த கிங் காங் ரோபோ கூட்டிட்டு வருது. அவங்கள ஒரு பெரியவர் நின்னு வெல்கம் பண்றாரு. அவர்கிட்ட அந்த சாவியை கிங் காங் ரோபோ கேக்குது. உடனே அவங்க அந்த சாவியை எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க. இதை வச்சு பம்பிள் பீய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி பிரைம் கேக்க, இப்போ இதை உபயோகிக்க கூடாது, எப்படியும் இந்த மோப்பம் பிடிச்சு ஸ்க்ரௌஜ் இங்கே வந்துடுவான், ஃபர்ஸ்ட் நம்ம அவனை காலியாக்குவோம் அப்படின்னு சொல்லுது அந்த கிங் காங் ரோபோ. அதை கேட்டுட்டு அந்த கழுகு கிங் காங் ரோபோவை தனியாக கூட்டிட்டு போய் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாதான் அந்த யூனிக்ரானையும் ஸ்க்ரௌஜையும் நம்மளால எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்போ திடீர்னு அதோட கண்ணு ஸ்க்ரௌஜை போல மாறிட்டு திரும்ப பழைய நிலைமைக்கே திரும்புது. அன்னைக்கு நைட்டு பம்பிள் பீய ஒரு பாறை மேல படுக்க வச்சுட்டு கிங் காங் கிட்ட பேசிட்டு இருக்கு அந்த பிரைமு. அப்போ எலினா அந்த சாவியை நாம அழிக்கிறதுக்கு தேவையில்லை, பிரைம் பாவம் அவன் அவனோட பிளானட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்றா. ஆனா நோவா அந்த சாவியை அழிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கான். அடுத்த நாள் காலையில அந்த ஸ்க்ரௌஜோட கட்டுப்பாட்டுக்கு இந்த கழுகான ஏர் ரேசர் வந்துருது. அதை பார்த்து நம்ம எலினா பயந்து போறாங்க. அப்போ கழுக அட்டாக் பண்றதுக்காக வந்த பிரைமை தடுக்குது அந்த காங்கு. அங்க ஸ்க்ரௌஜும் அது கூட இருந்த அந்த மத்த ரெண்டு டிரான்ஸ்காம்ஸும் இவங்கள வந்து தாக்கும் போது இவங்க எல்லாருமே சமாளிச்சு திருப்பி அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அந்த கேப்ல அந்த சாவியை காங்கிட்ட
நோவா வாங்கியிருக்கான். அதை கொண்டு போய் அழிக்கிறதுக்காக ரெடியா இருக்கான் அவன். ஆனா பிரைம் நோவா கிட்ட, எங்களுக்காக அந்த சாவியை விட்டு நாங்க திரும்பி போகணும் அப்படின்னா எங்களுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குது. சரின்னு நோவா அந்த கீயை எதுவும் பண்ணாம விட்டுடுறான். ஆனா அந்த ஏரோசர் பண்ற வேலையினால அந்த சாவி ஸ்க்ரௌஜ் கிட்ட சிக்கிருது. அவங்க அந்த சாவியை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் எலினாவை தூக்கிட்டு போன அந்த ஏர் ரேசர், அந்த கிங்காங் ரோபோ பயங்கர வேகமா எலினாவை காப்பாத்துறதுக்காக போறான். அந்த ஏர் ரேசரை மனசு கேட்காம கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அங்கேயே கொலை பண்ணிருதுக்காங்க. அதே நேரம் அந்த ஸ்கர்ஜ் பக்கத்துல இருக்க ஒரு மலைக்கு மேல வந்து ரெண்டு கீயையும் ஜாயின் பண்ணி யூனிக்ரானா கான்டாக்ட் பண்றான். எர்த்ல இருந்து பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வேகமா ஃபார்ம் ஆகுது. இப்ப ஸ்கர்ஜ் அந்த கீயை ஆக்டிவேட் பண்றான். இனிமே அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங் வருத்தமா அங்க உட்காந்துகிட்டு இருக்கு. நோவா கிட்ட பிரைம் வந்து மன்னிப்பு கேக்குறான். நான் மட்டும் உன்னை தடுக்கலன்னா கண்டிப்பா நீ சாவிய உடைச்சிருப்ப. என்னைக்கும் ஒன்னா சேர்ந்து போராடணும் அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு எங்களோட கிரகத்துல சொல்லுவாங்க. இப்ப நானே அதை மறந்துட்டேன். போனது போட்டோம். இப்ப நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தையே பாதுகாக்கிறதுக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒன்னா கூட்டி இந்த அழிவை தடுக்கிறதுக்காக ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நோவா கேக்குறாரு. ஆக்சஸ் கோடு தெரிஞ்சா மறுபடியும் அந்த சாவிய கண்டிப்பா செயலிழக்க வைக்கலாம். ஆனா அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி காங் சொல்லுது. அது எனக்கு நல்லாவே தெரியும். மொத சாவியை பத்தின நோட்ஸும் ரெண்டாவது சாவியை எடுக்க போன இடத்துல கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸும் எல்லாத்தையும் சேர்த்தா எனக்கு கோடு கிடைச்சிரும் அப்படின்னு எலினா சொல்றா. அப்போ இங்கிருந்து சுரங்க வழியா நீங்க ரெண்டு பேரும் உள்ள புகுந்து அந்த சாவியில ஆக்சஸ் கோட போட்டு அந்த போர்ட்டலே மூடிருங்க. மிச்சம் எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஐடியாவே அந்த காங்க போட்டு கொடுக்குது. அப்படின்னா ஸ்க்ரௌஜ நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணி அவனோட கவனத்தை செதற விடுவோம் அப்படின்னு சொல்லுது அந்த பிரைம். அவங்களோட ஐடியா படியே ஆட்டோபாட்ஸும் மேக்சிமல்ஸும் எல்லாருமே ஒன்னு சேர்ந்ததும் சாவிய பாதுகாக்கிறதுக்காக ஸ்க்ரௌஜ் பின்னாடி நின்னுட்டு மத்த ரெண்டு டிரான்ஸ்பார்ஸ் இருக்கும் இல்லையா அவங்கள அனுப்புறாரு. கூட சேர்ந்து நிறைய மினி ரோபோட்ஸையும் அனுப்புறாரு. ஆனா இந்த பக்கம் காங், சிறுத்தை, ரைனஸ் இவங்க மூணு பேரும் வேற லெவல்ல மாறி என்னென்ன கண்ணில் படுதோ அது எல்லாத்தையுமே தாறுமாற அடிச்சு போடுறாங்க. சிறுத்தை ஈட்டிய வச்சு மாறி மாறி குத்துது. காங் அது கையில இருக்க சுத்தியில வச்சு சர மாதிரி அடிக்குது. பிரைம் அந்த மினி ரோபோஸ் எல்லாத்தையுமே ரெண்டா பொளந்து போடுது. இன்னொரு பக்கம் அந்த மிராஜ் நோவாவையும் எலினாவையும் அந்த சுரங்க வழியா உள்ளாடி அனுப்பிட்டு ஸ்க்ரௌஜ சமாளிக்கிறதுக்காக போகுது. இப்ப மிராஜ் அவனோட வித்தைகளை எல்லாம் காட்டி ஸ்க்ரௌஜையே திக்குமுக்க ஆட வைக்கிறான். அங்க மேல மிராஜ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நோவா அங்க மாட்டிக்கிறான். அவனை பிடிச்சு தூக்கிட்டு உனக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம் தாண்டா அப்படின்னு சொல்லி அவனை சுட்டு தள்ளுறதுக்காக வர்றான். அப்போ மிராஜ் நம்ம நோவாவை காப்பாத்துறான். அந்த கேப்ல நம்ம நோவா எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா திரும்பவும் நோவாவை அவன் அட்டாக் பண்ணும்போது அவன் மேல வந்து சாஞ்சு மிராஜ் அந்த அடியை வாங்கிட்டு உன் தம்பிக்கு நான் கொடுத்த வாக்கா காப்பாத்திட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செத்து போயிருது. இப்ப நோவா என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க முழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கேப்ல நம்ம எலினை தப்பிச்சு அந்த சாவி இருக்க பக்கமா போயிடுறாங்க. ஆனா அந்த போர்ட்டல் ஓபன் ஆகி யூனிக்ரானோட மினி ரோபோஸ் எல்லாமே பூமிக்கு வந்து சேருது. அது எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமா பயந்துட்டு இருக்கும் போது வாக்கி டாக்கி மூலமா அவனோட தம்பி கால் பண்ணி மிராஜ் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேக்குறான். தம்பி அந்த மிராஜ் செத்து நம்மளோட கதையும் காலி அப்படின்னு சொல்றான் நோவா. ஆனா அதை கேட்டுட்டு அவனோட தம்பி அவனுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்கறான். அப்போ இதெல்லாம் இந்த மிராஜ் கேட்டிருக்கு. அதுக்கு கொஞ்சம் உயிர் இருந்திருக்க போல அதனால அது அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நோவாக்கு கொடுத்து அவனை ஒரு அயன் மேனா மாத்தி விட்டுட்டு நீதான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புது. அதுக்குள்ளாடி ட்ரோன் வழியா வந்த நிறைய ரோபோட்ஸ் பிரைமையும் காங்கையும் தாக்குது. நோவா அவங்கிட்ட இருக்க பூஸ்டர் எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஸ்க்ரௌஜையே பயப்பட வைக்கிறான். ஆனா திருப்பி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னால என்ன கண்டிப்பா தனியா சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் அங்க வர்றான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்க்ரௌஜ தாறுமாற அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாவியை டீஆக்டிவேட் பண்றதுக்காக வந்த எலினாவை மினியன்ஸ் எல்லாம் தாக்குது. அதை குத்தி அங்க இருந்த எரிமலை குழம்புல போட்டு கீழே விழுந்த பேக புடிச்சிட்டு ஐயோ இனிமே வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்றாங்க எலினா. அந்த நேரம் அந்த கீழ இருந்து நிறைய அதிர்வலைகள் உண்டாகி செத்து போன நம்ம பீக்கு உயிர் கிடைக்குது. இங்க நோவா பிரைம் கூட சேர்ந்து ஸ்க்ரௌஜோட காலை குத்தி தாறுமாற அடிச்சிட்டு இருக்கான். அவனை தூக்கி போட்டு பிரைமையும் தள்ளி விட்டு மினி ரோபோஸ் மூலமா இவனை செதைக்க விடுறாரு அந்த ஸ்க்ரௌஜ். அப்போ அந்த இடத்துல பம்பிள் பீ வேற லெவல் என்ட்ரி கொடுக்கறாங்க. அப்போ அந்த பம்பிள் பீ நோவாவையும் பிரைமையும் அங்க காப்பாத்துது. இப்போ பிரைமும் ஸ்க்ரௌஜும் மாறி மாறி அடி வைக்கிறாங்க. மேல வந்த அந்த அடியாட்கள் ரோபோஸ் நிறைய இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே காரா மாறி நோவா கூட சண்டை போட்டு சாகடிக்குது நம்ம பம்பிள் பீ. அடி வாங்கின அந்த ஸ்க்ரௌஜ் யூனிக்ரான் கிட்ட உதவி கேக்குறான். அவன் தேல் வடிவிலான ரோபோக்களை அனுப்புறான்.
அது நம்ம காங்கை பிடிச்சி அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. எலினா அந்த கண்ட்ரோல் பேனலை நோண்டி பார்த்து அந்த ஆக்சஸ் கோட ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு தரதுக்காக காங்கு, நோவா, ஆர்சி, ரைனோ அப்படின்னு அவங்க எல்லாரும் இங்கே வந்த மற்ற ரோபோஸ் எல்லாத்தையுமே அடி அடின்னு அடித்து தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. பிரைம் அந்த ஸ்க்ரௌஜை பிடிச்சி எரிமலை குழம்புல முக்கி பயங்கரமா திணறடிக்குது. அந்த நேரம் கோடை போட்டு முடிச்சிடுறாங்க நம்ம எல்லினா. அதை பார்த்து அந்த கண்ட்ரோல் பேனலையே ஸ்க்ரௌஜ் சுற்றுது. உடனே பிரைம் அதோட கையை வெட்டி அதோட தலைய முதுகெலும்போட உருவி பம்பிள் பீயோட சிம்பலை திருப்பி எடுக்குது. அந்த சமயம் அந்த போர்ட்டல் வழியா யூனிக்ரான் உள்ளாடி நுழையுது. இனிமே வேற வழி இல்லைன்னு சொல்லி பம்பிள் பீ கிட்ட எல்லாரையுமே காப்பாத்தி தூரமா கூட்டிட்டு போ, இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்குது நம்ம பிரைம். அதை கேட்டு மேக்சிமல்ஸும் ஆட்டோபாட்ஸும் வருத்தத்தோட அங்கிருந்து கிளம்பி போகுதுங்க. அந்த பம்பிள் பீ காரா மாதிரி எதிரில் வந்த ரோபோஸ் எல்லாத்தையுமே தெறிக்க விட்டுட்டு போகுது. பிரைம் சாவி அழிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு யூனிக்ரான் அவனோட ஆசையை தூண்டுது. உன்னோட உயிரை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சாவி அழிச்சிருது நம்ம பிரைம். இதனால சுத்தி இருந்த எல்லாமே அந்த போர்ட்டல் வழியா இழுக்கப்படுது. பிரைமும் அதுக்குள்ளாடி போகும்போது நம்ம நோவா அவனை பிடிச்சி காப்பாத்திடுறாரு. கூட சேர்ந்து காங்கும் சப்போர்ட் பண்றான். இப்போ பிரைம் ட்ரக்கா மாறி அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். காங்கும் பிரைமும் சூப்பரா இந்த அழிவுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. போர்ட்டல்குள்ளாடி யூனிக்ரானும் அவன் சம்மந்தப்பட்ட எல்லாருமே இழுக்கப்பட்டு அந்த போர்ட்டல் மூடுது. ஆட்டோபாட்ஸும் மேக்சிமல்ஸும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்தையே காப்பாத்திட்டாங்க. ஆனா பிரைமலுக்கு மறுபடியும் அந்த யூனிக்ரான் வருவான் அப்படின்னு தெரியும். ஆனா பிரைம் யூனிக்ரான் மறுபடியும் வந்தா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யூனிக்ரான அழிப்போம் அப்படின்னு சொல்றான். இப்ப எல்லா ஆட்டோபாட்ஸுமே அந்த விமானத்துல கிளம்புறாங்க. அந்த காங்கு பயங்கரமா நெஞ்சில குத்தி சத்தம் போட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்குது. நோவா திரும்பவும் அவனோட வீட்டுக்கு போய் அவனோட அம்மாவையும் தம்பியையும் கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறான். கொஞ்ச நாள் கழிச்சு எலினா அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில பயங்கர லெவல் ஆகி பேட்டி கொடுக்குற அளவுக்கு வேற லெவல்ல வளர்ந்துருக்கா. இப்ப நோவா என்ன இன்டர்வியூ அப்படின்னே தெரியாம அங்க வந்து அட்டன் பண்றான். ஜிஐஓ டீம்ல சேர்றதுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ரகசிய ஏஜென்ட் ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு. அதுக்கு சம்மதம் அப்படின்னு நோவா முடிவும் பண்றாரு. அதுக்கப்புறமா நோவா மிராஜை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது உன்னை தனியா விட்டுட்டு போனதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி அவனோட ரீக்கு வந்து பேசுறான். சரி இந்த டப்பாக்கார நீ எதுக்காக சரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது, இது வேற லெவல் வண்டி உனக்கு தெரியுமா, சரி மிராஜ் நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டதும் கெத்தா வேற லெவல்ல வெளியே வரான் நம்ம மிராஜ். அதை பார்த்து ரீக்கு ஷாக்கிங்கா வாய பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்துல உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.